ஹலோ எவ்ரிவன். ஜாண்டிஸ் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மைண்டுக்கு என்ன ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும், கண்ணு வந்து எல்லோவா ஆயிடும், யூரின் போகும்போது எல்லோ கலரில் இருக்கும், ஸ்கின் வந்து எல்லோ கலரில் இருக்கும், இந்த பிக்சரில் இருக்க மாதிரி. இதுக்கு எல்லாத்துக்குமே மெடிக்கலாக ரீசன் என்ன அப்படின்னா பிலிருபின். பிலிருபின் அப்படிங்கிறது நம்ம ரத்தத்தில் நார்மல் டேஸில் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் இதோட அளவு மாறும்போது தான் நமக்கு எல்லோ கலரில் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். இது ஏன் பர்டிகுலராக எல்லோ கலரில் மாறுது அப்படின்னா பிலிருபினுடைய நேச்சர் கலரே வந்து எல்லோ கலர். ஸோ இது பிளட்லேயோ யூரின்லேயோ அதிகமாகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது எல்லோ கலரை பிரதிபலிக்குது. நம்ம பிறந்தப்ப இருக்கிற செல்கள் நம்ம இறக்கும்போது இருக்கிறது கிடையாது. அதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா நம்ம செல் எல்லாமே மெட்டபாலிசம் ஆகிக்கிட்டே இருக்கு கண்டினியூஸ். அதே மாதிரி தான் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரத்த சிவப்பு அணுக்கள் RBC அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செல்ஸ் 120 நாளுக்கு அப்புறம் பிரேக் டவுன் ஆகிட்டு திரும்ப புது செல்கள் நம்ம போன் மேரல் இருந்து உருவாகிட்டே இருக்கும் கண்டினியூஸ். இந்த RBC உடையும் போது தான் இந்த பிலிருபின் அப்படிங்கிறது வருது. இப்போ எல்லாருக்குமே ஜெனரலாக ஒரு ஐடியா வந்திருக்கும், அதிகமான RBC உடைய உடைய அதிகமாக பிலிருபின் நம்ம பிளட்ல வந்துட்டே இருக்கும். அதான் இந்த ஜாண்டிஸ் டிசீஸோட முக்கியமான காரணமாக இருக்கு. இப்போ RBC உடைஞ்சா என்னென்ன ப்ராடக்ட் பை ப்ராடக்ட் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தெளிவாக. ஃபர்ஸ்ட் பிரேக் டவுன் ஆஃப் RBC. இப்போ இந்த RBC உடஞ்சது அப்படின்னா RBC-ல ஃபர்ஸ்ட் ஹீமோக்ளோபின்ஸ் தான் ஃபார்ம் ஆயிருக்கும், நிறைய ஹீமோக்ளோபின்ஸ் இருக்கும். ஹீமோக்ளோபின் அப்படின்னா இப்போ இந்த டயக்ராமில் இருக்கிற இந்த பிக்சரில் இருக்கிறதுல வயலட் கலர் பார்ட் வந்து குளோபின் பார்ட், அந்த ப்ளூ கலரில் இருக்கிற பார்ட் வந்து ஹீம் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பிளாக் கலரில் இருக்கிறது அயன் பார்ட். இதெல்லாமே சேர்ந்ததுல ஹீமோக்ளோபின், இது ஒரு வகையான அயனிக் ப்ரோட்டீன். இதுதான் வந்து உடம்புல இருக்கிற ஆக்சிஜனை, அதாவது இந்த ரத்த சிவப்பு அணுக்களுக்கு இந்த ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போகிற பவரே இதுதான் கொடுக்குது. 120 நாளுக்கு அப்புறம் RBC பிரேக் டவுன் ஆன உடனே இந்த ஹீமோக்ளோபின் தான் ஃபர்ஸ்ட் பிரேக் டவுன். இது பிரேக் டவுன் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா ஹீம் பார்ட் தனியாகவும் குளோபின் அப்படிங்கிற புரோட்டீன் செயின் தனியாகவும் பிரிஞ்சு வந்துருது. அப்புறம் என்ன ஆகும்னா ஹீம் அப்படிங்கறதுல மெயினான ஒரு காம்பவுண்ட் அயன், அதுவும் புரோட்டோஃபாஸ்பரையும் வெளியில வர ஆரம்பிச்சு. இப்போ இந்த இடத்துல முக்கியமா நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா Fe2+ நம்ம உடம்புல இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது, ஆனா Fe3+ நம்ம பாடியில இருந்துச்சு அப்படின்னா இது ஹை டாக்ஸிக். இதை தவிர்க்கிறதுக்காக நம்ம பாடியில ஃபெரிடின் அப்படிங்கிற ஒரு புரோட்டீன் இருக்கு. அந்த புரோட்டீன் வந்து இந்த Fe2+ அயான்ஸ் கேரி பண்ணிட்டு நம்ம போன் மேரட் எடுத்துட்டு போகும். அங்க திரும்பவும் இந்த RBC உருவாக்குறதுக்கு இதே அயன் ஐரனை நம்ம பாடி ரிட்டர்ன் ரீயூஸ் பண்ணிக்கும். எங்கடா இதுல பிலிருபினே வரவே இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இந்த ப்ராசஸ் இதோட முடியல. இதுக்கப்புறம் இந்த புரோட்டோஃபார்பரின் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கன்வெர்ட் ஆகும். பார்க்கலாம் நார்மல் பிலிருபின் மெட்டபாலிசம்ல ஃபர்ஸ்ட் புரோட்டோஃபார்பரினோட முக்கிய பங்கு இருக்கு. இது என்ன பண்ணுது அப்படின்னா அன்கான்ஜிகேட்டட் பிலிருபினா கன்வெர்ட் ஆகும். இந்த அன்கான்ஜிகேட்டட் பிலிருபின் இது வந்து தண்ணீர் ஈஸியா கரையாது, இது வந்து நாட் சாலபிள் இன் வாட்டர், இது வந்து ஃபேட்லான கரையக்கூடியது. இது வந்து அப்புறம் லிவருக்கு எடுத்து போகும். எடுத்துட்டு போறது யாரு அப்படின்னா ஆல்புமின். இந்த ஆல்புமின் அப்படிங்கிறது ஒரு புரோட்டீன், அது நம்ம பிளட்ல இருக்கும். தென் இந்த லிவர்ல இருக்கக்கூடிய செல்ஸ்ல ஹெப்படோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மெடிக்கல் டேர்ம்ஸ்ல, அந்த செல்ஸ்ல யூரிடின் குளுக்குரோனைல் டிரான்ஸ்பரேஸ் அப்படின்னு ஒரு இம்பார்ட்டன்டான என்சைம் இருக்கு. இந்த என்சைம் இந்த அன்கான்ஜிகேட்டட் பிலிருபினை கான்ஜிகேட்டட் பிலிருபினை கன்வெர்ட் பண்ணும். இப்போ இந்த கான்ஜிகேட்டட் பிலிருபினுடைய முக்கியம் என்ன அப்படின்னா இது வந்து தண்ணியில கரையக்கூடியது. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும், அன்கான்ஜிகேட்டட் பிலிருபின் ஏன் கான்ஜிகேட்டட் பிலிருபினை கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறது. ஏன்னா அன்கான்ஜிகேட்டட் பிலிருபின் நார்மலாக நம்ம பிளட்டில் இருக்கும்போது நம்ம பிளட் அப்படிங்கிறது ஒரு திரவம் தான், அதில் மேக்ஸிமம் வாட்டர் தான் இருக்கும். வாட்டரில் இந்த அன்கான்ஜிகேட்டட் பிலிருபின் கரையாமல் சுட்டிட்டு இருக்கும். அதை நம்ம லிவர் டீடாக்சிஃபிகேஷன் பண்ணி வித் த ஹெல்ப் ஆஃப் யூரின் குளுக்குரோனைல் டிரான்ஸ்பரேஸ் என்சைம் மூலமா கான்ஜிகேட்டட் பிலிருபினை கன்வெர்ட் பண்ணுது. இந்த கான்ஜிகேட்டட் பிலிருபின் வாட்டரில் கரையும். ஸோ இது டைரக்டாக நம்ம மெட்டபாலிசம் போயிட்டு வாட்டரில் டிசால்வ் ஆகிட்டு எக்ஸ்கிரீட் ஆகும். அடுத்தது இந்த அன்கான்ஜிகேட்டட் பிலிருபின் எப்படி நம்ம உடம்புலேருந்து எக்ஸ்கிரீட் ஆகுது, இதனால எப்படி நம்ம உடம்பு எல்லோ கலரில் மாறுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அந்த கான்ஜிகேட்டட் பிலிருபின் என்ன ஆகும் அப்படின்னா கால் பிளாடரில் போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். அங்கேருந்து நம்ம எப்போல்லாம் நம்ம டைஜஷன் நம்ம சாப்பிட்டுட்டு டைஜஷன் ஸ்டார்ட் ஆகுதோ, உணவு செரிமானம் நடக்குதோ, அப்போ இந்த ஸ்டோர் ஆகியிருக்கிற கான்ஜிகேட்டட் பிலிருபின் சிறுகுடலுக்கு போகும். அங்கே இது வந்து ஊரோபிலின் வச்சுன்னா கன்வெர்ட் ஆகும். அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சிறுகுடலில் நேச்சுரலாகவே நிறைய மைக்ரோப்ஸ் இருக்கும். ஸோ அந்த மைக்ரோப்ஸ் ப்ளஸ் நிறைய என்சைம்ஸ் இதெல்லாமே இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஊரோபிலின் வச்சன் டெர்கோபிலினாக கன்வெர்ட் ஆகிடும். இதை வந்து கெமிக்கல் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டெர்கோபிலின் அப்படிங்கிறது மோஸ்ட்லி மலம் வழியாக எக்ஸ்கிரீட் ஆகும், ஃபீசஸ் வழியாக. இந்த ஊரோபிலின் அப்படிங்கிறது பார்ஷியல், அதாவது இப்போ 100 ஊரோபிலின் இருக்குது அப்படின்னா அதில் 80 வந்து திரும்ப நம்ம பிளட்டில் பிளட் சிஸ்டம், அதாவது பிளட்டால் உரியப்பட்டு கிட்னிக்கு போயிடும். அந்த 20 மட்டும் நம்ம ஃபீசஸ் நம்ம மலத்து வழியாக எக்ஸ்கிரீட் ஆகும். ஸோ இதனால தான் வந்து நம்ம யூரின் வந்து எல்லோ கலரில் ஆகுது. சப்போஸ் ஊரோபிலின் வச்சு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோட கான்சன்ட்ரேஷன் தகுந்த மாதிரி நம்மளோட யூரினோட கலர் வந்து டார்க்காக இருக்கும். நம்ம ஜாண்டிஸ் இருக்கிற கண்டிஷன்ஸில் டாய்லெட் போயிட்டு வரும்போது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ப்ரௌனிஷ் கலரில் ரொம்ப டார்க் கலரில் இருக்கும். அதுக்கு காரணம் வந்து ஸ்டெர்கோபிலினோட கண்டென்ட் வந்து அதிகமாகுது அப்படிங்கிறது தான். இப்போ அடுத்தது கொஞ்சம் டீப்பாக நம்ம மெடிசின்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரா வாஸ்குலர் ஹீமோலைசிஸ். ஹீமோலைசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ரத்த சிவப்பு அணுக்கள் உடையிறது தான் வந்து மெடிக்கல் டேர்ம்ஸில் ஹீமோலைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நிறைய உடஞ்சிச்சு அப்படின்னா நிறைய பிலிருபின் ரத்தத்தில் இருக்கும். ஸோ நிறைய பிலிருபின் ஆக ஆக
அன்கான்சிகேட்டட் பிலிருபின் அதிகமாகும். அதாவது ரத்தத்தில் கரையாத பிலிருபின்ஸ் நிறைய வரும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய யூரின் வந்து டார்க் கலர்ல போகும். அது காரணம் என்னன்னா நம்ம யூரின்ல இருக்கக்கூடிய உரோபிலின். சம்டைம்ஸ் பிறக்கும் போது குழந்தைங்களுக்கு வந்து ஜாண்டிஸ் இருக்கும். அது வந்து பிசியாலஜிக் ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால வருது அப்படின்னா பிறந்த உடனே நம்ம ஆர்கன்ஸ் எல்லாமே டெவலப் ஆயிருக்காது ஃபுல்லா நமக்கு இப்போ இருக்கிற மாதிரி. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து மெதுவாக தான் டெவலப் ஆகும். ஸோ அந்த டைம்ல நம்ம லிவர்ல இருக்கக்கூடிய யூஜிடி என்சைம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்சைம் கம்மியா இருக்கும். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா இது கம்மியா இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா யூசிபி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும், அதிகமாயிருக்கும். இது அன்கான்ஜுகேட்டட் பிலிருபின் அதிகமாக இருக்கிறதுனால ஃபேட்ல வந்து இது நிறைய சாலுபிள் ஆகும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது குழந்தைங்களோட மூளையில போயிட்டு ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது என்ன பண்ணணும் அப்படின்னா கெர்னிக் டெரஸ் அப்படின்ற ஒரு டிசீஸை காஸ் பண்ணும். இது வந்துச்சுன்னா மேக்ஸிமம் குழந்தைங்க இறந்துருவாங்க. இந்த கெர்னிக் டெரஸ் பத்தி ஒரு சின்ன ஒரு பிரீஃப் டெஃபினேஷன் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்றேன். டூபின் ஜான்சன் சின்ட்ரோம். இதுல என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம பிலிருபின் வந்து உணவு செரிமானத்துக்கு எடுத்துட்டு போற கேரியர் புரோட்டீன் வந்து இருக்காது. ஸோ அது என்ன நடக்கும் அப்படின்னா கான்ஜுகேட்டட் பிலிருபின் அதிகமாகி. ஸோ கான்ஜுகேட்டட் பிலிருபின் அப்படிங்கிறது சாலுபிள் இன் பிளட் அண்ட் சாலுபிள் இன் வாட்டர். அதனால என்ன ஆகும் அப்படின்னா யூரின் வந்து எல்லோவிஷ் கலர்ல போகும். அண்ட் இந்த கான்ஜுகேட்டட் பிலிருபின் எப்போவெல்லாம் உடம்புல அதிகமாகுதோ அப்பவருடைய கலர் வந்து நேச்சுரலாக ரொம்ப டார்க் கலர்ல இருக்கும். கில்பர்ட் சின்ட்ரோம். சின்ட்ரோம் அப்படின்னா என்னன்னா பல நோய்கள் சேர்ந்தது தான் வந்து ஒரு சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கில்பர்ட் சின்ட்ரோம்ல என்ன நடக்குது அப்படின்னா டிகிரீஸ் இன் யூஜிடி என்சைம். ஸோ இது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த என்சைம் கம்மியாக கம்மியாக அன்கான்ஜுகேட்டட் பிலிருபினோட லெவல் அதிகமாகும். அதே மாதிரியே சிக்லர் நைஜர் சின்ட்ரோம். இந்த சின்ட்ரோம் வரும்போது டோட்டலாக யூஜிசி என்சைமே இருக்காது. ஸோ இந்த கண்டிஷன்ல ரொம்ப எக்ஸ்ட்ரா அன்கான்ஜுகேட்டட் பிலிருபின் லெவல் போயிட்டே இருக்கும். இது ரெண்டுமே என்ன நடக்கும் அப்படின்னா கெர்னிக் டெரஸ் அப்படின்ற டிசீஸ் காஸ் பண்ணும். திரும்ப கெர்னிக் டெரஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பிரெயின்ல போயிட்டு இந்த பிலிருபின் போயிட்டு ஸ்டோர் ஆகிறது. அது பேசல் கேங்க்லியன் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்டிகுலர் இடத்துல தான். இப்போ இந்த பிக்சர்ல பாத்தீங்க அப்படின்னா அப்பர் மேல இருக்கிற ரீஜியன் எல்லாமே ஓரளவுக்கு நார்மலா இருக்கு. கீழே வந்து ரொம்ப எல்லோயிஷ் கலர்ல இருக்கு. ஸோ இந்த இடத்துல ரொம்ப வந்து பாதிப்பு அதிகமா இருக்கு. அடுத்து இந்த பிக்சரை பாருங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோ கலர்ல இருக்கு ஃபுல்லா டோட்டலா. இதுதான் வந்து கெர்னிக் டெரஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பிரெயின் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அண்ட் கண்டிப்பா அதிகபட்சம் இறந்துருவாங்க. அடுத்தது பைல் டக் அக்லூஷன். இது பிசிக்கலா எல்லாருக்குமே நமக்கு புரியக்கூடிய ஒரு வகையில சொல்லணும் அப்படின்னா இந்த கான்ஜுகேட்டட் பிலிருபின் பெரிமானத்துக்கு வரும்போது வர டியூப்ல ஏதோ அடைப்பு இருந்ததுன்னா பைல் டக் அக்லூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிக்கல் டேர்ம்ஸ் சொல்றாங்க. அடைப்பு இருந்தது அப்படின்னா கான்ஜுகேட்டட் பிலிருபின் அதிகமாகும். அதனால யூரின்ல பிலிருபின் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து மோஸ்ட்லி கேன்சர் கண்டிஷன்ல இது வரும். ஏன்னா பைல் ஸ்டோர் ஆகக்கூடிய கால் பிளாடர்ல கேன்சர் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். இப்போ நம்ம வீடியோட எண்டிங்க்கு வந்தாச்சு. இப்போ உங்களுக்கு ஜென்ரலா ஜாண்டிஸ் அப்படின்னா ஒரு என்ன ஐடியா அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன். இதை பத்தி உங்களுக்கு ரிட்டன் ஃபார்ம்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட பிளாக் செக் பண்ணி பாருங்க, middlelight.blogspot.com. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேங்க்யூ.